ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனானி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லோரும் கவனமாக ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அனானி சிட்டியில் எல்லா ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமுக்கான பேப்பர் வேலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த பேப்பர் வேலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஜோனில், ஸோ இது கேட்டாலே நீங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. நேற்று கரெக்ஷன் பண்ண பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனில் எல்லாருக்குமே 60 மார்க்ஸுக்கு மேலே தான் வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா? அண்ட் அந்த கரெக்ஷன் பண்ணதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெயிலே போடலை. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ்லேயும் வந்து யாரையும் புக் பண்ணல, சரிங்களா? இது கேட்டவொடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, மொத்தம் 99.9% ஸ்டூடெண்ட் இல்லை 100% ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் வந்து நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது எந்த ஜோன் அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இப்போ சொல்கிறேன். அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ சாஃப்ட் காப்பியில் வந்து நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம் இல்லை வந்து ஹார்ட் காப்பியில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம் அதை ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு. ஸோ சாஃப்ட் காப்பி வந்து ஃபஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். இப்போ உங்களுடைய ஹார்ட் காப்பியை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த கரெக்ஷன் பண்ணும்போது ஸ்டாஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வரா மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் சாஃப்ட் காப்பியை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியும் அவங்க தொடவே மாட்டாங்க. உங்கள் பேப்பரில் ஹார்ட் காப்பியில் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது டவுட் இருந்ததுனா தான் சாஃப்ட் காப்பியோடு வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாஃப்ட் காப்பி எதுக்குன்னா ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆதாரம் தான். அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே எழுதி அப்போவே பேப்பர்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் மட்டும்தான். மற்றபடி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் எல்லாம் அது எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ ஸ்டாஃப் வந்து சாஃப்ட் காப்பியும் பார்த்து அண்ட் ஹார்ட் காப்பியும் பார்த்து கரெக்ஷன் பண்ணால் ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 or 2 hours அப்படி ஆகிடும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹார்ட் காப்பியை மட்டும்தான் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எந்த ஜோன் அப்படின்ற அப்போல சொல்லியிருந்தல, ஸோ எந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு ஜோனில் தான் இப்படி வந்து மார்க் வந்து ஃபில்லாக போட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது 60 மார்க்ஸ்க்கு வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க. அண்ட் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலே ஆகலை. அண்ட் இன்னொன்று, மால் ப்ராக்டிஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நேற்று வந்து மாட்டல, சரிங்களா? ஸோ நானும் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யாரும் வந்து மால் ப்ராக்டிஸில் எதுவும் பண்ணாதீங்க. அதாவது ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கொடுத்து எழுதாதீங்க, நீங்களே எழுதுங்க. அண்ட் 100 மார்க்ஸுக்கு ஃபுல்லாக எழுதுங்க அப்படின்ற அப்போலாம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இதுக்கு மேலே வர எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் வந்து அதே ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.